இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலே வந்து நாம் இருவர் நமக்கு இருவரில் இப்போ தான் கதை திருப்பி விறுவிறுப்பாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ரெண்டு வாரம் அமைதியாக இருக்கும், அப்புறம் ரெண்டு வாரம் சூப்பராக போகும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து மாசாணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க கத்தியும் மாயனும் சேர்ந்து. அதே சமயத்தில் கத்தி அண்ட் காயத்ரிக்குள்ள இந்த இன்றைக்கி சீனுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள வந்து இப்போ லவ் அப்படியே அதிகமாகிட்டே போகுது. இன்னமும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து இனிமேல் வந்து வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா ரெண்டு பேரும் ஒழுங்காக அழகாக பெட்டில் படுத்தும், நிம்மதியாக ஒன்றா தூங்குவாங்க அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. பரஸ்பரமாக காதலும் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்து இன்னமும் வந்து முன்ன மாதிரிலாம் கத்தி வந்து இப்போ இல்லை. முன்ன மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி கான்சியஸ்னஸில், ஒரு தனக்கே வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஒரு மாதிரி தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு இருப்பார். இப்போ அப்படிலாம் இல்லை, அவரும் நேருக்கு நேராக காயத்ரியிட்ட விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த மாசாணி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்து காசை வாங்காமல் இருந்தால் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு வழியை தேடி நேரடியாக அவர்கிட்ட வந்து பணத்தை கொடுக்க போகிறாங்க. அதுக்கு தான் வந்து அந்த அரவிந்த் கேட்ட போட்டது உதவ போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வந்து ஏதாச்சும் ஒன்று ஏமாற்றி உள்ளார வந்து கரெக்டாக அவர்கிட்ட காசை கொடுத்து எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணி இந்த வீட்டை மீக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து நாச்சியார் வந்து எப்படி வந்து கோபமாக இருக்காங்களோ, இல்லை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மற்ற இடத்துலலாம் வந்து இவங்க ஒருத்தவங்க நல்லது பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களுக்கு வந்து பேர் வந்துடும். இப்போ நீங்கள் ராஜாராணி டூர்லாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு பேர் வந்துச்சு, ஆனால் சந்தியா தான் கஷ்டப்பட்டு அந்த சிவகாமி அம்மாவை காப்பாற்றினாங்க போலீஸ்டிருந்து. அதே மாதிரி இங்கே கஷ்டப்பட்டு காசெல்லாம் கொடுத்து இவங்க எல்லாத்தையும் வாங்க போகிறாங்க, ஆனால் இவங்க எல்லாத்து பேரையும் வந்து கடைசியில் சரணியாக தான் செஞ்சாங்க, மாயனும் கத்தியும் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறமா வந்தால் கண்டிப்பாக கடுப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் உண்மையிலே இவங்களால தான் வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்தில் கோபத்தில் வந்து டக்குன்னு இறங்கி வர முடியாத நிலமையில் நாச்சியார் ஃபேமிலி இருந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை விட்டுட்டு ரெண்டாவது ஆப்ஷனாக என்னென்னா வந்து வேணுனே அவங்க மாட்டிக்கிற மாதிரி, போலீஸை மாட்டிக்கிற மாதிரியோ இல்லை பிரச்சனை அதிகமாகிற மாதிரி, ஏன்னா அந்த வேலை எப்படி பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்களோ ஒருபடிய அந்த விஷயத்தில் ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்காது, அது பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ அப்படி வேணுமா கதையை கொண்டு போகணுமா, இல்லை வந்து நீங்கள் வந்து கத்தி மாயனை வந்து இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி மகாவுக்கு சரண்யாவுக்கு நாச்சியாருக்குலாம் ஒரு சுச்சுவேஷன் அமைகிற மாதிரி வைக்கணுமா, என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்